பேபி கம்ப்ளீட்லி ஹெல்த்தியாக இருக்குது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹார்ட் ரேட் கூட பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் டெலிவரி வேறு. ஜோதியை நல்லா பார்த்துக்கோங்க. அவள் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக டாக்டர். வீட்டில் சொந்தக்காரங்கள்ட்டலாம் சொல்லிடலாம்ல? தாராளமாக சொல்லலாம். அம்மா அம்மாவுக்கு மட்டும் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஷியோர். அனந்தி, எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும். ஷியோர் டி, சொல்லு. எனக்கு டோனரை மீட் பண்ணணும். வாட்? இம்பாசிபிள். என்னது பூஜையா? நாளைக்கு என் மகன் கிட்ட பெருமையா சொல்ற அளவுக்கு நம்ம ஆளுங்க ஒருத்தனை உடம்ப அத்தனை பேரையும் கூப்பிட்டு தடை பொருளா விருந்து வைக்கிறோம். நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு. மாமா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஆ சரி, வை, கூப்பிடுறேன், வை. நீ நினைச்ச முடியும். நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துரு. தேங்க்ஸ் டாக்டர். என்னதான் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சாலும் சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. என்ன நம்பி வந்துட்டு எதுக்கு பயப்படணும்? குழந்தை பிறந்து உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் ஜோதி ஏன் பொறுப்பு? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். 8 வருஷமாக ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி ஊர் பக்கமே போகாமல் தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம். ஊர்லேயே மரியாதையான குடும்பம் வேறு, பாதிக்கு மேலே சொந்தக்காரங்க. அங்கே போகிறப்பெல்லாம் ஒவ்வொருத்தங்க கேட்குற கேள்வியும் பதிலே சொல்ல முடியல. அப்புறம் இந்த டோனர் மூலமாக குழந்தை பெற்றுக்கிற விஷயம் மட்டும் வெளியில் எப்பவுமே தெரியாமல் பார்த்துக்கோங்க டாக்டர். இங்கே எல்லாமே ப்ராப்பராக நடக்குதாதி. நம்ம மூணு பேர் தவிர விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாது. நீங்கள் யாருன்னு டோனருக்கு தெரியாது, டோனர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். நத்திங் டு வரி அபவுட். பயப்படாதீங்க. கண்டிப்பாக டாக்டர். நீங்கள் யாருன்னு டோனருக்கு தெரியாது, டோனர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். ஜோதி, என்னாச்சுடி இவ்வளோ வெளியே வந்திருக்க? டோனரை நான் மீட் பண்ணும். ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். ஏன் இவ்வளோ அடமண்ட்டாக இருக்க ஜோதி? அது ரிஸ்க், இல்லீகலும் கூட. ஒரு டாக்டராக நான் அதை பண்ணவே கூடாது. ஃப்ரெண்டாக பண்ணலாமே. ஆர் யூ சீரியஸ்? எனக்கு புரியல, எதுக்காக கேட்குற? முகம் தெரியாத ஒரு மனுஷனோட உயிரா யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. என் குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் நல்லவரா கெட்டவரா, இந்த உலகம் அவரை எப்படி பார்க்குது, இது எதுவுமே தெரியாம எப்படிப்பா? அவரோட பிளஸ் மைனஸ் தெரிஞ்சா நான் என் குழந்தைய இன்னும் நல்லா வளர்ப்பேன்னு தோணுது. ப்ளீஸ். இல்லைம்மா, நீ பயப்படுற மாதிரி நாங்கள் டோனரை அவ்வளோ ஈஸியாக செலக்ட் பண்ணிட மாட்டோம். அண்ட் பேங்க்ல எங்களுக்கே அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட பர்சனல் ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் டோனரை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மோரோவர், நான் இந்த மீட்டிங்லாம் ஒத்துக்கிட்டாலும் டோனர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. டோனரா வேண்டாம், நம்ம வேற எதுனா ரீசன் சொல்லி மீட் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்டாக கூட இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறேன். ஒரு காஃபி குடிக்கிற டைம் போதும். வேணாம் ஜோதி. ஆதிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா? நீ பயத்தில் தேவையில்லாததெல்லாம் செய்றியோன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ். நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் காலம் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ கரெக்டாக க்வெஷ்சன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டல. அவர் ஸ்போர்ட்ஸில் ஸ்டேட் லெவல் கபடி பிளேயர் வேற. எல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன். ட்ரைனிங், கேப்டன்சி, அன்ஃபர்கெட்டபிள் மேட்ச். ஓகே ஓகே. ஃபேவரட் கலர் அண்ட் ஃபுட்டா? டிஸ்கிரைப் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யூ மாமா. ஏய், என்னடி இது? அதெல்லாம்
சாட்டன்ஸ் இன் பிட்வீன்ல. என்னது சாட்டா? ஏதாவது கேட்டு தயவு செஞ்சு என்ன எம்பாரஸ் பண்ணிடாத. சொல்லுங்க. இங்கதான் இருக்கோம், வாங்க. பக்கத்துல தான் இருக்காராம், இன்னும் 5 மினிட்ஸ் வந்துருவாரு. ஓகே. ஏ ஆனந்தி. ஹே. ஹாய். 1 மினிட். ஹாய். எவ்வளவு நாளா செடி உன்ன பார்த்து? எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பாப்பா தெரியுமா? எப்படி? எங்க ஊர் தான். கசின்ஸா? ரிலேட்டிவ் இல்ல. இல்ல, அது அவங்க காலனி. காலனினா? சேரிங்கறத தான் டீசன்ட்டா காலனின்னு சொல்றாங்க. கொஞ்சம் தண்ணி தரீங்களா? ஷியூர் மேம். சொல்லுங்க டாக்டர், ஏதோ இன்டர்வியூன்னு சொன்னீங்க. ஆ, அது சாரி, நான் இன்னைக்கு ப்ரிப்பேர்டா இல்ல. இன்னொரு நாள் வேணா வச்சுக்கலாம். I'll just go use the restroom and come. உங்க அக்கா எப்படி இருக்காங்க? இருக்கா, யுஎஸ்ல இருக்கா. ரெண்டு குழந்தைங்க. எப்பயாவது பேசுவா, ஆனா இங்க வர்றதில்ல. நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்க, என் கூட தான் இருக்காங்க. ஆதி தெரியும்ல உனக்கு, என் அத்தை பையன். அவனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் எதையும் மறக்கல ஜோதி. உன்னை மாதிரிலாம் கேஷுவலாக இருக்க மாதிரிலாம் நடிக்க முடியாது. ஸோ ப்ளீஸ். உங்கள் அக்காவால் எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணம் வேற பண்ணிக்க முடியுதுல? அவள் வேற வழி இல்லாமல் மனசை கல்லாக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி இல்லை.
சார் எந்த குற்றம் வச்சா இல்லாம உங்க அக்கா அவளை சந்தோஷமா வாழ முடியுதுல்ல நினைச்சு பார்க்க முடியும் ஜோதி ஆர் யூ ஓகே சாச்சா ஐ எம் ஓகே டோன்ட் வரி ஒரு 10 மினிட்ஸ் அங்க உட்காரியா அனந்தி ப்ளீஸ் நடந்த எதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என் வீட்டில் எது நல்லது கெட்டதுன்னு சொன்னாங்களோ அதை தான் நானும் நம்பினேன் வெளியில் வந்து 4 பேரோட பழகும் போது தான் உலகமே புரியுது உங்கள் எல்லாரோட வலியும் எனக்கு புரியுது ஆனால் என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன் எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் வந்து கடைசியாக கூப்பிட்டு போனது யாருன்னு தெரியுமா உனக்கு நான் பார்த்தது கூட இல்லை ஜோதி எங்கள் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே எங்கள் வீட்டில் முன்னால் சாப்பிட கூட கஷ்டம் அப்படி இருந்து என்ன ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனை உருவாக்கினான் நான் தினம் போடுற ஜெர்சியில் கூட எங்கள் அண்ணன் ஓவர் டைம் பார்த்த வேர்வையோட ஈரம் தான் இருக்கும் அவனுக்கு நம்ம ஏதோ ஆசைப்பட்டது கூட கிடையாது உங்கள் அக்காவை காதலிச்சதை தவிர சொல்லுங்கம்மா ஒரு 1 ஹவரில் வந்துடுறம்மா ஒரு 10 நிமிஷம் இப்போ நான் அந்த ஃபோன் அட்டம் பண்ணல எங்கள் அம்மாவோட பதட்டம் என்ன தெரியுமா உனக்கு இப்படி தினமும் ஒரு பதட்டத்துலேயும் ஒரு பயத்துலையும் எங்களை வாழ வச்சிட்டிங்கள ஒரு தடவையாவது அவன்கிட்ட பேசிட மாட்டோமா செத்தாத அவனை பார்த்துட மாட்டோமான்னு இப்படி தினமும் தினந்தன சாபம் மட்டுமே எதிர்பார்த்து வாழ்ற வாழ்க்கையோட வழி என்ன தெரியுமா உனக்கு எங்க அண்ணன் இல்லாம அவங்களால வாழவும் முடியல என்னை விட்டு அவங்களால சாகவும் முடியல உங்க ஆளுங்களை எங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு எங்க அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் அவன் என்னையும் எங்க அம்மாவை மீறி அவனுக்கு எதுவும் யோசிக்க கூட தெரியாது அப்படி இருந்து உன போயிட்டு இதெல்லாம் தப்பு இல்ல இங்க எல்லாரும் ஒண்ணுதான் இங்க எல்லாரும் சமம் செல்ஃப் கான்பிடன்ஸ் தரான் அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டு அவன்கிட்ட ஒன்று சொன்னால் நம்பி அவிலையான்னு தெரில இன்றைக்கி கூட எங்கள் அம்மா உங்கள் அக்காவை நினச்சி ஃபீல் பண்ணிருக்காங்க ஆனால் உங்கள் அக்கா என்னடானா அவன் என்ன பண்ணுறது எல்லாருமே அவங்கள மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க உங்கள் மூஞ்சிலெல்லாம் முழிக்க வேண்டாம் தானே இவ்வளோ தூரம் தள்ளி வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன் இங்கேயும் வந்து எங்ககிட்ட எங்கள் உயிரை தவிர வர எதுவும் இல்லை ஜோதி என் குடும்பம் பண்ண பாவத்துக்கெல்லாம் பதிலாதான் உன் குழந்தைய வயித்துல வளர்த்து நினைக்கிறேன் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க டாக்டர் வாய் ஜோதி இப்படி ஒரு குடும்பத்துக்கு டொனேட் பண்ண வச்சது மட்டும் இல்லாம இன்டர்வியூ அதுன்னு போய் சொல்லி மீட் பண்ண வர வச்சிருக்கீங்க தன்ராஜ் ப்ளீஸ் காம் டவுன் இது
இது இந்த மாதிரி ஆகுன்னு நான் எதிர்பார்க்கல. ஐயோ டாக்டர், உங்களுக்கு இதுங்கள பத்தி தெரியாது டாக்டர். இத்தனை வருஷமா லைஃப்ல ஏதோ நல்ல விஷயம் பண்றேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தேன். முதல் முறை இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு என்ன ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க. தன்ராஜ் எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. ப்ளீஸ் காம் டவுன் ப்ளீஸ் தன்ராஜ் ப்ளீஸ். ஏய் நீ பேசாத. நீ எதுக்காக ஆராய்ச்சி பண்ண வந்திருப்பனு எனக்கு நல்லா புரியும். அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. தன்ராஜ் ப்ளீஸ், அவளை காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவ குழந்தை பெத்துக்க போறா. பெத்துக்க போறாளா? கொன்றுவா டாக்டர். அவ குடும்பத்துக்கு தெரிஞ்சதுனா அதுங்க இவளையும் சேர்த்து கொன்றும். இந்த பாவத்துல என்னையும். இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. எனக்கு ஜோதிய நல்லா தெரியும். எங்க அப்ப வயல சொல்ல சொல்லுங்க பாப்போம். இப்ப புரியுதா நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு? எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? இல்ல, தட்ஸ் ஃபைன். ஐம் சாரி. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா வெளியே போய் டீல் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கஸ்டமர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. சோ ப்ளீஸ் ஐல் டேக் கேர் ஆஃப் இட். கிளாஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்க சொல்றேன். யா ஓகே, பாத்துக்கோங்க. நடந்தது கல்யாணம் இல்லை, கம்பல்ஷன். புரிஞ்சுக்கோ, பொண்ணா எந்த முடிவும் எங்க கையில இல்லை. எங்க அண்ணன் செத்தது கொலையா தற்கொலையா? தன்ராஜ், இது இது இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் ஆகணும்னு நினைக்கல. தன்ராஜ் நான் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணிருக்கேன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. நான் இதையும் அப்படியே நினச்சிக்கிறேன். 8 வருஷம் ஆச்சு, எல்லாமே மாறிடுச்சு. இதையும் மறந்து இல்லாமல் ப்ளீஸ். மறந்து இல்லாமா? சரி மறந்துடலாம். நீ இப்போவே உன் புருஷனை கால் பண்ணி உன் வயிற்றில் வளர குழந்தைக்கு நான் தான் பயாலஜிக்கல் ஃபாதர்னு சொல்லு. எல்லாத்தையும் மறந்துடலாம். ஏன் புரிஞ்சுக்க மாட்றீங்க? ஆம்பளைங்க ஈகோல காலில் பிறந்தவன் தலையில் பிறந்தவன்லாம் ஆம்பளைக்கு தான். ஒன்று நாளை காலில் பிறந்தவ தான். என்ன இது தன்ராஜ்? நான் பேசினது ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணி தான் சாரி. ஆனால் என்னால் எதையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. தயவுசெய்து இங்கே நடந்தது எதுவுமே வெளியே தெரியுமா பார்த்துக்கோங்க. நானும் சொல்ல மாட்டேன், ஆனால் என் அக்காக்கு மட்டும் சொல்லுவேன். உன் அண்ணன் மறுபடியும் பிறக்க போகிறேன்னு நினச்சிக்கோ. பிறக்கும் முன்னே இந்த பூமி இப்படித்தான் இருந்துச்சு. நெஞ்சுலீரம் இன்றி ஏதோ வீரம்னு அது மீச முறுக்கித்தான் தெரிஞ்சிச்சு. நீ வந்தேனா எல்லாம் மாறும்னு தான் ஒரு தவம் இருந்து ஒன்று சுமந்தேன். நீ வந்த பின் இந்த மூடர்களின் பேச்சு நம்பிடாதே கண்ணே கண்ணே கண்ணே. நீ பிறக்கும் முன்னே இந்த பூமி இப்படித்தான் இயங்கிச்சு.
நெஞ்சில் ஈரோ இன்றி ஏதோ வீரம்னு பல பொய்கள் சொல்லித்தான் தெரிஞ்சிச்சு. நீ வந்தனா எல்லாம் மாறும்னு தான் ஒரு தவம் இருந்து உன்ன சுமந்த. நீ வந்த பின் இந்த மூடர்களின் பேச்சு நம்பிடாதே கண்ணே